Hi friends, welcome back to Reva Tasty Kitchen. In this recipe, we are going to make mutton briyani in the cooker. We will add a little bit of mutton in the cooker. We will add a little bit of mutton in the cooker. We will add a little bit of இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு இத நல்லா mix பண்ணி விட்டு இது லைட்டா மூழ்கற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு இத க்ளோஸ் பண்ணி வெச்சிரலாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது ஒரு 4 விசில் வேக விட்டு எடுத்துருவோம் இத நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸா இருந்தா நம்ம சேனல்ல மறக்காம subscribe பண்ணிக்கோங்க இப்போ அடுப்புல வந்து ஒரு டபரா ஹீட் பண்ணிட்டு இதல கொஞ்சம் தாராளமாவே எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் இது கூட பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிடுவோம் நெய் நல்லா ஹீட் ஆகி வரட்டும் இது கூட பாத்தீங்கன்னா கொஞ்சமா முந்திரி ஆட் பண்ணி முந்திரி நல்லா செவந்து வர விட்டு இப்போ இது கூட பட்டை கிராம்பு ஏலக்கா பிரிஞ்சி இல கல்பாசி அன்னாசி பூ எல்லாத்தையும் சேர்த்து இது நல்லா ஆட் பண்ணிடலாம் இப்போ இது கூட பாத்தீங்கன்னா 5 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்குல கீறி ஆட் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா வதங்கற வேளையில இது கூட திரும்ப ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போற வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ இது கூட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிடலாம் தயிர் ஆட் பண்றப்ப பாத்தீங்கன்னா அடுப்ப லோ फ्लेம்ல வெச்சுக்கோங்க இல்லனா திரிஞ்சிரும் இப்போ இது கூட நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 6 7 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி பச்சை மிளகாவையும் இதோட நல்லா வதக்கி விடலாம் இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து கொஞ்சமா புதினா தழை நெக்ஸ்ட் இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிட்டு இது நல்லா வதக்கி விடுறோம் இப்போ இது கூட பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இது நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் இத நல்லா கலந்து விடுறோம் இப்போ இது கூட பாத்தீங்கன்னா வேக வெச்ச கறியை ஆட் பண்ணிடலாம் தண்ணி இல்லாம ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இத நல்லா mix பண்ணி விட்டுட்டு இது கூட ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை கொஞ்சம் பெரிய சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க பாய் வீட் பிரியாணினாலே அந்த தக்காளி முழுசு முழுசா இருக்கும் அப்பதான் அதோட டேஸ்டோ ரொம்ப நல்லா இருக்கும் நான் இதுக்கு பாத்தீங்கன்னா 3 ஆழாக்கு அளவுக்கு சீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கேன் அது ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற வச்சிட்டேன் 3 ஆழாக்கு அரிசி எடுத்ததனால 4 ஆழாக்கு தண்ணி இதோட நான் ஆட் பண்ணிடுறேன் கறி வேக வெச்ச தண்ணி அரிசி கூட ஊற வெச்ச தண்ணியும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிடலாம் தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடுவோம் இப்போ உப்பு செக் பண்ணி பாத்துக்கோங்க உங்களுக்கு உப்பு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அடுப்புல வந்து நான் ஒரு தோசைக்கல் ஹீட் பண்ணியிருக்கேன் ஹீட் பண்ணத அடுப்ப லோ फ्लेம்ல வெச்சிட்டு இந்த பிரியாணி டபராவை அது மேல நம்ம தூக்கி வெச்சிட்டு அடுப்ப லோ फ्लेம்ல வெச்சு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க அதுக்கு மேல வெயிட்டா பாத்தீங்கன்னா நான் ஒரு குழவி கல் தான் வச்சிருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா லைட்டா கிளறி விடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஈரசத்து இருக்கு இது இன்னும் கொஞ்சம் உதிரி உதிரியா வரணும் திரும்ப நான் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வெச்சிடுறேன் இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 15 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க சூப்பரான பாய் விட்டு சீரக சம்பா ரைஸ்ல செஞ்ச பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்காம உங்க फ्रेंड्सங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்